நண்பர்களே வணக்கம். நம்ம பகவத்தையை வழங்குற அந்த ஞான புரிதலினால் ரொம்ப பேர் தங்களோட மன போராட்டத்திலேருந்து விடுபட்டு அப்படியே விடுதலையோடு நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை வந்து கல்லூரியில் பிஜி ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினார். என்னோடய கல்விக்கு தடையாக பல எதிர்மறை என்ன எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இதிலிருந்து விடுபட வேணுங்கிறதுக்காக பல ஆன்மீக நூல்களை கூட நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த மோசமான அருவறுப்பான எண்ணத்துலேருந்து விடுபட்டால் தான் படிப்போட பக்கம் கவனம் திரும்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக போராடிக்கிட்டு இருந்தேன். இதனால் என்னோடய பாதிப்பு தான் அதிகமாச்சே தவிர போராட்டம் எனக்கு முடிவுக்கே வரல. இந்த சமயத்தில் தான் நம்ம பகவத்தையோட சிந்தனையே சிந்திப்போம் அப்படிங்கிற புஸ்தகத்தை படித்த பிறகு தான் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கவனம் முழுசும் என்னோடய எண்ணத்தின் பக்கம் திரும்பினது தான் தவறு, புற செயல் பக்கம் திரும்பி இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தேவையில்லாமல் 5 வருஷத்தை வீணடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது எனக்கு. ஆனால் அந்த தவறை நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு திருப்பி இன்னொரு புது பிரச்சனை வந்துடுச்சு. என்னோட கவனம் வந்து என்னோடய எண்ணத்து பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்னு எவ்வளோதான் கவனமாக இருந்தால் கூட நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என்னோட கவனம் வந்து என்னையே அறியாமல் படிப்பிலிருந்து எண்ணத்தோட பக்கம் திரும்பி இது சரி இது தவறு அப்படின்னு பழையபடியே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருது. இது தவறுன்னு தெரிஞ்சால் கூட இதுலேருந்து என்னால் விடுபடாமல் தவிக்கணும், இதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இப்போ இந்த எதிர்மறை எண்ணம், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல, அதிலிருந்து விடுபட வேணும்னு இவர் கிட்டத்தட்ட 5 வருஷமாக போராடிக்கிட்டு இருந்தவர் தன்னோட போராட்டத்தை வேறு கோணத்தில் இப்போ மாற்றிக்கிட்டு பழையபடி போராட ஆரம்பிச்சிட்டார். என்னதான் சிந்தனையும் சிந்திப்பும் புஸ்தகத்தை படித்து கொஞ்சம் தெளிவடைஞ்சால் கூட பழையபடி அதை சரியானபடி அவர் இது பண்ணிக்காததுனால தன்னோட போராட்டத்துக்கு பழையபடி போயிட்டார். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதே ஒன்றே ஒன்று தான், நம்மளோட மனசு வந்து எப்படி வேணுனாலும் இருக்கலாம், அதை சரி செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். புரிஞ்சிக்கிறதோடு நம்மளோட வேலை எல்லாமே சுத்தமாக முடிஞ்சு போயிடுது. புரிஞ்சிக்கிட்டதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இந்த எந்த இடத்துலையும் கிடையாது. அகத்தில் செயல்பட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதை நம்ம போய் எப்படி செயல்படுத்த முடியும்? நம்மளையும் அறியாமல் நம்மளோட கவனம் பல எப்படி நம்மளோட எண்ணத்துக்கு செய்கிறது கூட அது நம்மளோட செயல் கிடையாது. நம்மளோட கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா செய்கிற செயல் தான் நம்மளோட செயல் அப்படின்னு அதையும் சேர்த்தே தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த விளக்கத்தை வந்து நம்ம அவர்கிட்ட சொன்ன பிறகு அவர் வந்து தன்னோட மனசை அது எப்படி இருக்குதோ அப்படியே முழு மனசோட ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். அவரோட போராட்டம் கூட அப்படியே முடிவுக்கு வந்துருச்சு. இதனால் ஐயாவோட நூல்களெல்லாம் படிப்பதோடு மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கும்போது ஞான முகாம்லேயும் சத்சங்கத்துலேயும் கலந்துக்கிட்டு நம்மளோட புரிதலை வந்து உறுதி பண்ணிக்கணும், அதாவது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது ரொம்பவும் அவசியமாக இருக்குது. இந்த எளிமையான புரிதலை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இதுதான் ஞான புரிதல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது தான் இந்த அகத்தேடுதலையும் போராட்டத்தையும் கூடிய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள